உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். அது வருதா பக்கலே? என்னடா டே, என்ன பெர்லினு ஐயா பெர்லினு பீக்ல இருக்கிறேன் கேட்டீங்களா? திஸ் இஸ் ப்ரோ பிளேயர், யூடோ படா படா ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கலே. ஸோ 250K 20.5K இருக்கும். ஸோ 6K. ஸோ இதுலேருந்து இன்னொரு 13K போகிறதுக்கு இன்னொரு 9K வேணும். அதை 9K வேண்டிங்க எப்போ போடுங்க எனக்கு தெரியல. தம்பியா உங்களுக்கு அந்த கம்பெனியா? ஐயோ என்னடா இது, வர வர பேட் வேர்ட் ரொம்ப பேசுகிறோம். 18+ கரண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு பக்கம் நம்ம சேனலில். இந்த கிரே பையன் கூட சேர்த்தாலே இதே தொல்லைதான். அவன் பேசுறதை கேட்டு கேட்டு கடைசியில் டாடு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல புள்ளியை கெடுத்து வச்சிருக்கான் கம்பெனி. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கே எப்படி ஒரு 4 மணி ஆயிருக்கும். ஸோ காலைல ஒரு 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ வீடியோ போட்டுரும், அதுக்கான வேலைக்கு வர போடணும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸில் வர்றதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுருப்போம். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருந்தால் தூக்கமாவது மயிராகுது. அடுத்த அளவுக்கு போயிட்டே இருக்கும்ல மக்களை படுத்து கிடக்கு. தம்பி அந்த மாதிரி செத்து போட்டுனா வச்சுக்கோ, டீமேட் ரிவ்யூ பண்ணுவானு விண்ணலா விமலா அதை விமல் பார்க்க பயிலே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு, தொண்டையில் வேற ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னத்தை வெட்டுறது நான் வேற. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்களே. ஸோ இந்த மாதிரி யார் யார் பற்றி, நான் ஆயப்பாடு ஓபி மணி ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கன் அரெக்ஸ்னு ஒரு பையன். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இங்கே சுப்பா லாபத்தை ராயப்போய் பயப்பில் அது குண்டு பயில எழுப்பி விட்டான். அடையா அரண்டிதான் உலக உருண்ட மாதிரி வருது. ஜாத்தி எத்தாவது நீ கத்திக்கோளு இழுத்து வச்சு தரிக்கப்படுவானோ, பெரிய ஆளா இருக்கலப்பா. தம்பி இங்க பாரு, ஒரே அடி ஓகோடுவா இருக்கா? செத்து போடா செத்து போடா சீக்கிரமா. இந்தரா இல்லை இந்தரா, இன்னும் இந்த அடி அடிச்சுட்டு இருக்க போட்டு. என்னடா இது, ஏதோ வானவில் மாதிரிலாம் பறக்குது. ஓ அவன் செத்து போட்டா இப்படி தான் செலிப்ரேட் பண்றதா? ஏ வேற மாதிரி தம்பி. அடப்பாவி ஒரு ஸ்கேர் தான் லெவல், ஒரு ஏகே தான் லெவல். ஏகேல திப்பு போட முன்ன போட முடியாது. விடுங்க ஸ்கேர் லெவல் வேறதான் கண்டு பார்க்கல. சரி விடுங்க, உங்களுக்கு ஏடபிள்யூமா ஆட வராது. இதுல வதவதன் கிடைக்கு. ராயப்பன் என்ன பண்றீங்க? ஓ கண் குடம் தளர்த்துறீங்களா? ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மக்களே, இதை திறந்தா மட்டும் எங்கிட்ட வருவானே தெரியாது. இப்ப வருவானுங்க பாருங்க, வத 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 வரு. ஒருத்த கார்ல வருவான், ஒருத்த பறந்து வருவான், யாரெல்லாம் வருவானுங்க? ஆறுனு தெரியுமா? யார் ஸ்குவாடு தெரியுமா? திஸ் இஸ் மெர்லின் ஸ்குவாட், யூ டோன்ட் நோ. படா படா ப்ரோ பிளேயர்ஸ் இன் தமிழ்நாடு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து எங்க ஜெரின்னு ஒருத்தர் இருக்கான். எங்க இதுல ஜெரின்னு ஒருத்தர் இருக்கா, பைச்சைக்காரன், பிசி பிளேயர். அதாவது இந்த நரிக்கூட்டத்தில் இருப்பாங்க, நரிக்கூட்ட கேமர்ஸில் இருக்கா பிசி பிளேயர். அவன் கூப்பிட்டா வந்து ராயப்பன்ட்ட சேலஞ்ச் பண்ணான். ப்ரோ நான் 1v3 பண்ணுறேன், முடிந்தால் என்னை அடிச்சு பாருங்க ப்ரோ அப்படின்னா, ராயப்பன் போய் 5 ரவுண்டு மடா மடான்னு அடிச்சு விட்டான். அடுத்து நான் ஒரு 2 ரவுண்டு போய் அடித்தேன், குஷி போய் 2 ரவுண்டு அழுத்தி விட்டுருச்சு. மொத்தம் 7 ரவுண்டு முடிச்சுட்டு போச்சு. அவன் ஒரு 5 ரவுண்டு அடித்தான், முடியலை. அதுக்கப்புறம் 3 பேர் 1 ரவுண்டு போய் ஒன்றா போய் அடித்த மாதிரி ஓடி விட்டான். அதுக்கப்புறம் வெளியே வந்து ராயப்பன், இந்த தம்பி நீ இன்னும் நிறைய பழக வேண்டியது இருக்கு, பழகிட்டு வா, நீ ஒரு பிசி பிளேயர் தான் ஒத்துக்கிற, இருந்தாலும் ஒரு பிசி பிளேயர் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டான். நேற்று வேற சூசி அந்த ஸ்பாட்டஸ்கில் ஏதோ ஒரு கில்டு, அந்த கில்டுக்குள்ளே போய் செலக்ட் ஆகிடுச்சு போல. அதை போட்டு ஓட்டிகிட்டு தான் போகிறான் 1/2 மணி நேரம். அமைச்சர் பையன் சுசி பேசாதராடா, சுசி அக்கா எப்படி பிடிக்கிறான்னு அவன் வந்துட்டு அந்த பிள்ளை 1/2 மணி நேரம் பண்ணிருக்கான். நான் என்ன பண்ணுறது ஜாமி, என் ஜாமி என்கிட்ட பேசிக்கிறானா? ஒருத்தரும் பேச மாட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம மணி ப்ரோவை போட்டு மாவாட்டி போடுவானுங்க. தலை இன்னத்தில் இப்படி சுத்து கூட்டியன்னு கேட்டால் அவர் வாய்ப்பையே பேச மாட்ட மாட்டேறாரு. இல்லை அது எப்படி இதான் மெர்லின்றது, எப்படி பார்த்தீங்களா? ஒரே அடி தான் ஒன் டேப் மாதிரி இவ்வளோ யூஎம்பியில் கூட எப்படி 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 அப்படி அப்படி இருக்க மாத்துங்க. இதனால தூக்குங்க, ஏதாவது சூசைட் பண்ணி செத்து போட போகிறோம். இங்கே மேலே வர ஒருத்தன் தானே எங்க அவன் தம்பி குபரு. ஒரு ப்ரோ பிளேயர்னா எப்படி தெரியுமா? இன்னும் இப்போ வேறு ஆடி கட்டுற மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துங்க மக்களே. இப்படி குளோவல் போடுறேன், அடுத்து என்ன பண்ணா கேரக்டரை தட்டி விட்டு இப்படி முசுக்குன்னு போயிட்டு இப்படி அழுதி போனால். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடிச்சா மட்டும் பார்த்தா அது கவர் எடுக்கணும், டக்கு இல்லாட்டா இப்படி தான் காலவரி விட்டுருவாங்க. ஐயோ இங்கே போட்டு தள்ளிட்டு எல்லாம் மீறி போறீங்களா? ஒரு அளவு தான் இருக்கு, நானும் பார்த்துட்டே இருக்க அடிச்சுன்னு எனக்கு அணுங்க பைக்கி கரப்பா இல்லைங்க. நீ ரிவே பண்ணிவிடுங்க பாஸ், எனக்கு அவனுக்கு ஒரு கொட்டையை கவிட்டேறேன். ஐயோ நீ வர வர 18+ ஓடாது மக்களே. மாயப்பாயிருச்சு, நல்ல பயலாக தான் இருந்தேன். இந்த ராயப்பன் கூட சேர்ந்து சேர்ந்து, ராயப்பன் கூட கிரே குடி சேர்ந்து சேர்ந்து வர வர வாயில் வரதெல்லாம் நார வாயா இருக்கு. என்ன பண்ணுறது, இவன் கூட சேர்ந்தாதான் அப்படி விழுதியா? பட் இருந்தாலும் என்ன தோஸ்துங்களாச்சே விட முடியாது. ஆஹா அந்த இடத்துல போயிட்டு போகுது, என்னடா ஸ்க்ரீன்லாம் திரும்புது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஊருக்குள்ள ஒரு வயலையும் காணா இங்கே இறங்கின நேரம் பார்த்து என் தம்பி அது பேக் பேக்கு எல்லாத்தையும் தூக்கு 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 எதுவுமே இல்லை. கார் நல்லா இருந்துச்சு, அது கார் இல்லையா பைக்கா? பைக் நல்லா இருக்குது மேன். ஐயோ தோஸ்தே வணக்கம் தோஸ்தே. அத்தி என்ன அடி? ஆமாம் இப்போ நான் யூஎம்பியில் தானே அடித்தேன், ஆனால் அந்த யூஎம்பி அண்டில் அடோ கம்முனாட்டியா அல்ல உலகத்தை பல யாரை பார்த்துறா, யார்கிட்ட அடிக்கிறோம்? ஐயோ ராயப்பா அவனை பிடிப்பா, ராயப்பா அவனை தூக்கி போடு இது பண்ண அது ப்ரோ ரெக்ஸ் ப்ரோ அவனை கூட்டு வதக்கிடு ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ.
ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ் ப்ரோ என்ன ஒன்றுவார்னு பார்த்தீங்கன்னா நம்மளை உசுரை கொடுத்து காப்பாற்ற போகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்துன்னா டீம்மேட்டை எப்படி காப்பாற்றுன்னு நீங்கள் ரெக்ஸ்ட்டு தான் கற்றுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து வேவேமோ போடுவான், லைஃப் கூட கம்மி, டெட்டு ஆகிட்டான், கடைசியில் பார்த்தா வே பண்ணிடுவான். அந்த ஒரு மனசு, அந்த ஒரு தியாக மனசு இருக்கு தெரியுமா, அதெல்லாம் யாருக்குமே வராது. எங்கள் ரெக்ஸை தவிர ஏன்னா நான் ப்ரெஷர் போட்டது எப்படியே போய் ரிவே பண்ணுறா அப்படி இப்படி இப்படி சொல்லி மண்டை கழுவி வடக்க நம்ம மண்டை கழுவி போய் ரிவே பண்ணி விட்டேன். ரிவே பண்ணி விட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருக்குது, ஒரு ஊரே இருக்குது இந்த ஜோனுக்குள்ள. கிட்டத்தட்ட 16 அலைவு. நான் இங்கிட்டு திரும்புகிறேன் இங்கிட்டு திரும்புகிறேன் இந்த சிங்கு யூஎம்பி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு கேடி இன்சென்ஸோ இன்சென்ஸோ எல்லாம் வருது. சரி அந்த பாடைக்கு ரெடி பண்ணிடுங்க. எப்பா அது ரெடி ஆயிடுச்சு, அந்த கொட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் ராயப்பனை பார்த்து கேட்க, யோ ராயப்பாட்டுக்கு இல்லையா நீ வேறடா ராயப்பன் டே ராயப்பா வர மரத்துக்கெல்லாம் ஒருத்தர் வளர்ந்துருக்காட்டா ஐரியா அவளை போட்டு பாட்டில் எடுத்து போறேன்னா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சார் பண்ணி சார் ஸ்பே பட்டு பாருங்க. ஸோ இது வீடியோ நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அரப்பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தூங்கவே இல்லை சுத்தமாக. ஸோ லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் கீப் வாட்சிங் மக்கள். ஏன்டா எப்படி சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் போட்டாலே தூங்கி விழுந்துருவேன், அதனால தான் ஐயோ என்னோட விழுகவே மாட்டேன்ட்டு தம்பியா. ஐயோ ஒரு ப்ரோ பிளேயர் எப்படிலாம் ஒன் சாட் அடிக்கூடாரா, செத்து போயிட அடி வாங்கி ஐப்பா ராயப்பா ராயப்பா தூக்குறா ஐயப்பா ரே அடக்கு யாருக்கா கட்டவனே இல்லை இல்லை மணி ப்ரோ நீ மனுஷன் ப்ரோ, நீ பெரிய மனுஷன் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ லவ் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மக்களே. ஸோ மணி ப்ரோக்கு ஒரு லைவ் போட்டுருங்க. ஸோ ஹேஷ்டாக் மணின்னு போட்டு